நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதை அடுத்து இந்தியாவில் கிருமி தொற்று தினம் ஒரு உச்சத்தை அடைந்து வருகிறது. கடந்த சில நாட்களாக நாடு முழுவதும் கொரோனா தனது பிடியை ஈர்க்கி வருகிறது. நேற்று முன்தினம் இந்தியாவில் புதியதாக 115,000 பேருக்கு கிருமி தொற்று ஏற்பட்டது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நேற்று கொரோனா பரவல் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. ஒரே நாளில் 126,789 பேர் கொரோனா கொள்ளுயிருக்கு இலக்காகி இருக்கின்றனர். கொரோனா பரவத் தொடங்கிய நாள் முதல் இந்தியாவில் பதிவாகியிருக்கும் அதிகபட்ச தொற்று இதுவாகும். கொரோனா கிருமியால் நாடு முழுவதும் இதுவரை 1,29,28,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 24 மணி நேரத்தில் 685 பேர் உயிரிழந்துள்ளதை அடுத்து மொத்த பலி எண்ணிக்கை 166,862 உயர்ந்துள்ளது. தொற்று மின்னல் வேகத்தில் அதிகரிப்பதால் உலகிலேயே தினசரி தொற்று அதிகமுள்ள நாடாக இந்தியா உருவாகி இருக்கிறது. கொரோனா தாக்கம் அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியா தற்போது 3வது இடத்தில் உள்ளது. முதலிடத்தில் அமெரிக்காவும் 2ஆம் இடத்தில் பிரேசிலும் இருக்கின்றன. ஆனால் இந்த 2 நாடுகளிலும் கொரோனா தினசரி தொற்று 100,000 கீழ் உள்ள நிலையில் இந்தியாவில் 1.5 லட்சத்தை கடந்திருக்கிறது. அடுத்த 4 வாரங்களில் கொரோனாவின் 2வது அலை மேலும் தீவிரமடையும் என்று மருத்துவ உலகினர் எச்சரித்து இருப்பதால் தினசரி தொற்று மேலும் உச்சமடையும் என்று அஞ்சப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.